இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் பையர்ஸும் ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். மார்க்கெட்டு டவுனாக ஒரு தெரியுது அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் பையர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்வாங்க. மார்க்கெட்டு மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 100 ஷேர் 200 ஷேரை வாங்கி வச்சுக்கலாம். மார்க்கெட் டவுன் ஆகிற ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் டைமில் இருக்கிற ஷேர்ஸை வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கலாம். ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் பண்ணவும் முடியும். ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் லாஸ் இம்பார்ட்டன்ட் இது நியூஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்திருக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்டை மேலே போகுது அப்படின்னா 100 ரூபாயில் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆப்ஷன் 0 ஆகும். மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புட் ஆப்ஷன்ன்றது ஒரு 400 வந்து 500 குள்ளே வந்து மார்க்கெட்டு ரீச் ஆகிடும்.